மஷாயிகுமார்கள் அவர்களுடைய வலிமார்கள் ஆப்பிரிக்கா கண்டத்திலே அதிகமான இடங்களிலே அந்த இல்மு பரப்பப்பட்டது என்று சொன்னால் ஷாதலியா தரிகாவுடைய முயற்சியினால் அதுடைய மஷாயிகுமார்களுடைய முயற்சியினால் தான் ஆப்பிரிக்கா கண்டம் இருண்ட கண்டம் என்று பெயர் கொண்டது. இருண்ட கண்டம் என்று பெயர் கொண்ட ஒரு கண்டம் ஒரு கண்டினென்ட் இருக்கின்றது சொன்னால் அது ஆப்பிரிக்கா கண்டம். ஆனால் அந்த இருண்ட கண்டத்தை மார்க்க ஒளி கொண்டு பரப்பி இஸ்லாமிய தீனியத்துறை இல்முகளெல்லாம் பரப்பிய பங்களிப்பு ஷாதலியா தரிகாவுடைய எங்களுடைய ஷேக் சைதுனா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதியல்லான் அவர்களும் அவர்களை தொடர்ந்து வந்த அவர்களுடைய மாணாக்கர்கள் அவர்களுடைய கலீஃபாக்களுக்கும் அந்த பங்கு சேரும் அந்த பங்கு சேரும். ஆக அறிவை பரப்பும் விஷயத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு பயிடுபட்டார்கள் அதே போன்று இபாதத்துறை அமைப்பிலே எந்த அளவுக்கு பங்கு கொண்டார்கள் என்பதை நாம் இவ்வாறான சரித்திரங்களை சம்பவங்களை பார்க்கக்கூடிய நேரத்திலேயும் இவ்வாறான மஜ்லிஸ்லே வந்து கலந்து கொள்ளக்கூடிய நேரத்திலேயும் தான் நாம் கேட்டுக்கொள்ள முடியும். இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் எல்லாரும் சொல்ல மாட்டார்கள். இப்படி மனாக்கிபோடு நடக்கிற நேரத்தில் ஏன் இது வந்து சாதாரணமாக நாங்களாக விரும்பி சொல்லுவதும் அல்ல, நாங்களாக விரும்பி இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாரும் தனி அழைப்பு கொண்டு வந்து வைக்கப்பட்டதும் அல்ல. இந்த தளத்தின் நாயகராகிய சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதலி ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பு அவர்களுடைய பரக்கத்தினால் நீங்கள் இந்த இடத்திலே வந்து தங்கியிருக்கிறீர்கள். அவர்களுடைய பரக்கத்தினால் இந்த இடத்திலே வந்து தங்கியிருக்கிறீர்கள். அவர்களுடைய பரக்கத்தினால் என்னுடைய நாவிலே இந்த விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு. எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத், அவர்களுடைய துஆ, அவர்களுடைய வழிவந்த மஷாயிகுமார்களுடைய பரக்கத்தினால் நாங்கள் ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய சக்தியை அதை கேட்கக்கூடிய சக்தி. அதனால் தான் சொல்லுகிறேன், வந்தோம் கேட்டோம் போனோம் என்று இருக்காமல் இந்த இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல் நிறைய இருக்கிறது. 8:30 மணி ஆகிட்டும், பள்ளிவாசல் பூரா முழுக்கம் கூட்டமாக இருக்கிறது. இந்த கேட்டதை கொண்டு நாங்கள் அமல் செய்ய வேண்டும், கேட்டதை கொண்டு அமல் செய்ய வேண்டும். என்ன சொல்லப்படுகின்றதோ அந்த மஷாயிகுமார்கள் என்ன சொல்லி தந்தார்கள் அவர்களுடைய விஷயங்களை நாங்கள் படிக்க வேண்டும். ஞானம் என்று சொன்னால் வலா இசக்கி தஸ்கியத்து நஃப்ஸ், உடம்பை மட்டும் நாங்கள் உடுப்பதை கொண்டு, வெள்ளை ஷேட்டை போடுவதை கொண்டு, வெள்ளை சாணத்தை உடுப்பதை கொண்டு, அல்லது இந்த ஊரில் போடுற மாதிரி கோட்டை போடுறதை கொண்டு, துருக்கி தொப்பியை போடுறதை கொண்டு தஸ்கியத்து நஃப்ஸ் என்பது உண்டாகாது. தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளம் சுத்தமாக வேண்டும். அதற்கு வழி தரிக்காவை பின்பற்ற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஷரியத், தரீக்கத், ஹக்கீக்கத், மாரிஃப், இந்த மூன்றும் முதலாவது ஷரியத்திலே அடங்கியது. இந்த ஷரியத் யாருக்கு இல்லையோ அவனுக்கு தரீக்கத்திலே, தரீக்கத்தில் என்றால் ஹக்கீக்கத்திலே, ஹக்கீக்கத்தில் என்றால் மாரிஃபத்தில்லை. ஆக தரீக்காவிலே தொழுவதும் இல்லை, நோம்பு பிடிக்கதும் இல்லை, நான் தரீக்காவிலே ஒலிபாயா குதியா மட்டும்தான் ஓதுவேன் என்றால் அவருக்கு அங்கே இடம் இல்லை. ஆக ஷரியத்து முந்தைய கட்டாயம். அது ஷரியத்தை கொண்டு வந்தவர்கள் தான் நபிமார்கள், ஷரியத்தை கொண்டு வந்தவர்கள் தான் நபிமார்கள். மாரிஃபாவுடைய விஷயங்களை கொண்டு வந்தவர்கள் சாதாரண மக்களும் கொண்டு வந்திருப்பார்கள். நபிமார்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. அல்லாஹ் தஆலா யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களை நபிமார்களாக தேர்ந்தெடுப்பான். யாரை தன்னுடைய அடியானாக, தன்னுடைய லதுன்னியான எளிமையை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியை திறந்து விடுவான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலுல் அஸம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு படிப்பித்துக் கொடுத்தார். இதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை விட குறைந்தவர்கள் என்பது அல்ல. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ரிசாலத் இருக்கிறதே எல்லாவற்றையும் விட மேலான அறிவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த ரிசாலத் இருக்கிறதே அந்த மக்களுக்காக வேண்டி அதை கொடுத்தது, அது மிக மேலான அறிவு. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், என்னுடைய உம்மத்து அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நானும் அந்த உம்மத்தாக ஆகக்கூடாதா? அந்த பாக்கியதனை மூசாவை உமக்கு தந்ததை கொண்டு நீ திருப்தி பெறும். உங்களுக்கு தந்தது ஒரு வேதம், அதை கொண்டு மக்களுக்கு கொடுங்கோ. அதுக்கு வேறு ஆட்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உம்மத்தே முஹம்மதியாவாக வாரதே அல்லாஹு தஆலாவுடைய பெரிய ஒரு ஞாபகம். அந்த உம்மத்தே முஹம்மதியாவாக வந்தவரும் கூட அந்த ட்ரக்லேருந்து நாங்கள் விளவி வேறு வழியில் போனோம்னு சொன்னால் எங்களை விட ஒரு கஷ்டக்காரன் யாராவது இருக்கிறானா? யோசிச்சு பாருங்க பாப்போம். இல்லை, கையில் கொண்டு 1 லட்சம் ரூபா இல்லை 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாவை தந்து, இந்தாப்பா இதை நீ ஏதாவது உனக்கு தேவையான முறையில் செலவு செஞ்சுக்கொண்டு பெரிய ஒரு மற்றவங்களாம் அறிக்கொள்ளக்குள்ள அதை ஒதுக்கி போட்டு போனால் அவனமாய் ஒரு பைத்தியக்காரன் இன்றைய உலகத்தில் இருக்கிறானா? ஒரு பத்து மில்லியனோ ஒரு அளவு 10 லட்சம் ரூபா ஒதுக்கிட்டு போகிற ஒரு பைத்தியக்காரன் உலகத்தில் இருப்பானா? சொல்லுங்கள் பாப்பா. 10 ரூபா ரோட்டில் கண்டாலும் விடாத காலம். 10 மில்லியன் ஒதுக்குறான்னு சொன்னால் வானாண்டு போகிறான்னு சொன்னால் அவனமான ஒக்கது ஹசிர ஹுசரான முபீனா
பெரும் நஷ்டத்தில் ஆகிட்டான். அதே மாதிரி உம்மத்தே முஹம்மதியாக வந்ததே பெருமொரு நியமத். அந்த உம்மத்தே முஹம்மதியாக வந்துட்டு நாங்கள் ட்ரெக் மாதிரி நாளைக்கு ஷைத்தாண்ட வழியில் போனோம்னு சொன்னால் எங்களை மாதிரி ஹசிர ஹுசுரான முபீனா யாருமே இல்லை, பெரிய நஷ்டவாளி யாருமே இல்லை. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நாங்கள் எதை கேட்டோமோ, இந்த இடத்தின் நாயகராக யார் இருக்கிறாரோ அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்தோமோ சேர்ந்தோமோ, அதே போன்று நாம் இந்த இடத்துல கூடியிருந்ததை போன்று நாளை மறுமையிலேயும் நாளை சுருக்கத்திலேயும் ஒன்றாக கூடி அந்த மஷாயிஹ்மார்களுடைய உண்மையான அந்த நேசத்தையும் அவர்களுடைய பொருத்தத்தையும் பெற்றவர்களாக, அந்த சில்சிலாக்களிலே மிக உயர்வான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேசத்தை பெற்றவர்களாகவும், நாளை அல்லாஹ் இடத்திலே அல்லாஹுக்கு ஜாருல்லா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை விட கூடிய அந்தஸ்தாகிய ஜாருல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். இங்கு எதை எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை கொண்டு நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்து அருள்வானாகவும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்றைய மனாக்கிபுடைய நாயகராகிய சைதுனா குத்புல் சைதா குத்புல் அக்பர் அவர்கள் கௌதுல் அஷ்ஹர் சைதுனா அபுல் ஹசன் அலி ஷாதிரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உண்மை நேசத்தை பெற்ற உண்மையான முரீதீன்களாக நாங்கள் வாழ்ந்து, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தை முடித்து வைப்பதற்கு இல்லாம அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மட்டும் உண்டான ஆண் பெண்கள் அனைவரும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தல்வானாகவும். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.